நமோ வராஹபதயே, நமோ கணபதயே, நம பிரமதபதயே, நமஸ்தே ஸ்துலம்போதர ஏகதந்த விக்ன விநாசினே சுபசுதாய ஸ்ரீவரதமூர்த்தயே நமோ நம. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம், ராசிபல் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். தினம் 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 காலையில் நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆன்மீக தகவல், பிரத்யேகமாக ஆன்மீக தகவலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் பார்த்து, சார் நான் இது எங்கள் வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கோம், இது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துட்டுருக்கு, நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப 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 பார்த்து பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் இந்த ராகு கேது பயிற்சி நம்ம சொன்னது அத்தனை பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. ராகு கேது பயிற்சியினுடைய பலன்கள் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த ஆன்மீக தகவலுக்கு உண்டான கிளாஸஸ் கேட்டுருக்காங்க. இந்த கிளாஸஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இது அத்தனை பேருக்கும் ஒரு லைஃப் சேஞ்சிங் கிளாஸ்னே சொல்லுவாங்க. வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்புனே சொல்லுவாங்க. அந்த வகுப்புகளில் அத்தனை பேரும் கலந்து அதுக்குண்டான பயன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, இன்றைய தினத்துக்குண்டான பஞ்சாங்க குறிப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். 15/2/2019 விளம்பி வருடம், மாசி மாதம் 3 திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். மாலை 4:49 வரை பின்பு துருவாது. இன்றைய திதி தசமி. காலை 8:42 வரை பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மூலம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரை. இன்றைக்கி ஸ்மார்த்த ஏகாதசி, வெள்ளிக்கிழமை, மாசி மாதம் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை. மாசி மாதம் மட்டும் சமயபுரத்தில் ஒரு பெரிய விசேஷம் இருக்குது. சமயபுர மாரியம்மன் திருக்கோயில். இந்த சமயபுர மாரியம்மன் திருக்கோயிலுடைய பிரசித்தி உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். அம்பாள் வந்து 21 விரதம் இருக்கக்கூடியது, அதாவது ஒரு கஞ்சியை மட்டும் குடிச்சுட்டு இருக்கக்கூடிய விரதம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி மாரியம்மனுக்கு. இந்த மாரியம்மன் லோகத்தை ரட்சிக்கிறதுக்காக இந்த உலோகத்தில் எல்லா ஜீவராசிகளும் நன்மையோட நோயற்ற வாழ்வை வாழ்கிறதுக்காக அம்பாளே விரதம் இருக்காளாம். அவ்வளோ மகத்துவங்கள் மாரியம்மனுக்கு. மாரியம்மனுடைய தரிசனம் பார்த்தாலே போதுமா? மாரியம்மனை வேண்டின்றா மழை இல்லாத ஊரில் மாறி போல் மும்மாறி பெய்துடும் மழை அப்படின்வாங்க. அதே சமயத்தில் நோய் இருக்கிற இடத்துல மாரியம்மனை பிரார்த்தனை பண்ணிட்டால் நோய் இல்லாத இருக்கக்கூடியதாக இருக்கும். அது மாசி மாதத்தில் ரொம்ப விசேஷம். முடிந்த அளவுக்கு இந்த மாசி மாதத்துக்குள்ளே குடித்தது 21 தமிழில், 21 மாசி மாதம் தமிழ் மாதத்தில் 21 தேதிக்குள்ளே சமயபுரத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். சமயபுரம் அம்மனுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. சமயபுரம் மாரியம்மனை வேண்டின்றாலே போதுமா? நிறைய பிரச்சனைகள், கல்யாணக்காகவா கல்யாணம் ஆனோன்னு வேண்டின்றவாளுக்கு கல்யாணம் ஆகிடுமா? அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா கடன் பிரச்சனை இருக்கிறவா சமயபுரம் மாரியம்மனை வேண்டால் கடன் தொல்லை தீர்ந்துடுமா? அம்பாள் வந்து முன்னின்று அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பவள் அம்பாள். அம்மனை பற்றி வெள்ளிக்கிழமை நாள் பேசுகிறதுலேயே ஒரு பெரிய குடுப்பனை வேணும். அதுவும் வெள்ளிக்கிழமை நாள் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டோம்னா இன்னும் ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளை போய் தரிசனம் பண்ணுறது அவ்வளோ மகத்துவத்தை கொடுக்கும். இன்றைக்கி ராகு காலத்தில், இந்த வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் அம்பாளுக்கு விளக்கேற்றுறது ரொம்ப மகிமை. ஆக இந்த மாசி மாதத்தில் சமயபுர மாரியம்மனை வழிபடுவது உன்னதமான பலன்களை கொடுக்கும் என்று சொல்லி, இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையில் அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது உங்கள் ராசி நட்சத்திரம் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய திரு அனுகிரகத்தினால பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, நிறையா விஷயங்களில் ஒரு சில குழப்பங்கள் அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்கும். ஒரு சிக்கல்கள்னு சொல்லுவாள். அதை நம்மளே யோசிக்கிறது, இது தப்பாக பண்ணிட்டோம், சரியாக பண்ண, சரியாக இருக்குமா, சரியாக இருக்காதா, நம்மளுக்கு ஏன் டைம் இல்லை, நம்ம ஏன் கடைப்பிடிக்க முடியல, அதான் இதாக்கும், நம்ம ஏன் இப்படி இருக்கோம், இப்படி பல்வேறு விதமான யோசனைகள், சிக்கல்கள் மனதளவில் இருக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். யாராவது ஒருத்தர் மாரல் சப்போர்ட் இருக்க மாட்டாளாங்கிற ஒரு எண்ணம், ஒரு எதிர்பார்ப்பு மனசுக்குள்ளே தோணிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவா பரணி, கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கூடி வருது. தொழில் முறைகளில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. மனதளவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் காலை வேலைகளில் மட்டும் இருக்கும், மத்தியான நேரத்தில் ரொம்ப தெள்ள தெளிவாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய உங்களை பேச்சு,
உங்களோட செயல்பாடுகள்லாம் மாறும். அதே மாதிரி ஒரே இடத்துல இருக்கும் பொழுது சில விதமான குழப்பங்கள் இருக்கும், இடம் மாறி சில பிரயாணங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மன மாற்றங்கள் இருக்கும். சில பேர் வீடு மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கோம், வீடு எனக்கு சரியாக கிடைக்கல, எனக்கு வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருக்கோம், அதுக்கு நல்ல பலன் திருமண வரன்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். மேஷ ராசி அன்பர்களுக்கு எதையுமே ஜெயிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டத்தை நம்புறவாளுக்கு அதிர்ஷ்டமாக சில காரியங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அமோகமான பலன் கொடுக்கக்கூடிய எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெட்டு திருமண் பூத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, பக்திமயமான நாள், நினைச்ச காரியங்கள் பக்தியோட இறைவனுடைய அனுகிரகத்தோட அவனருளாலே வந்தால் வணங்கிங்கிற மாதிரி இறைவனுடைய அனுகிரகத்தில் எல்லா காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். வீட்டு இடம் தோட்டம் தொடர்பு இது சம்பந்தமான பிரச்சனை சகோதர சகோதரிகளுக்குள் இருந்தால் ரொம்ப நாள் பேசலை, திருப்பி பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். சொந்த பந்தங்கள்லாம் உங்கள் இடத்துல இன்றைக்கி வருவா, அவாட்டெல்லாம் பார்க்குறது, அவளுக்காக நேரம் செலுத்துறது, திடீர்னு ஒரு கல்யாண விஷயம்னு உங்களுக்கு வந்து கூப்பிடுறது, இந்த மாதிரி நல்ல நல்ல செய்திகள்லாம் முடிவெடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் பேசப்படுகிறது. அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்களுக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டம் இருக்கிறவர்களுக்கு அந்த கஷ்டங்கள் போகும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது, சீக்கிரமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு சட்டுன்னு இடம் மாற்றுறதை தவிர்த்துக்கிறது நல்லது, உங்களுடைய க்ரெடிபிலிட்டி போயிடும். அதனால் சட்டுன்னு இடம் மாற்றுறதை தவிர்க்கிறது நல்லது. வயதாயிட்டு வேலை கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலை கிடச்சிடும் நிச்சயமாக. கொஞ்சம் மாற்றி இடத்தை மாற்றி யோசிச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் இருக்குது, தடை இருந்த காரியங்களில் வெற்றியாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வாழ்க்கை விஷயங்களில் மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, எந்த ஒரு காரியத்தையும் பார்த்துட்டுனா இயற்கையாகவே சில சப்போர்ட் இருக்கும், சில எதிர்ப்புகள் இருக்கும். சப்போர்ட்டை சந்தோஷமாக எடுத்துப்போம், எதிர்ப்புகளை சேலஞ்சாக நம்ம பார்ப்போம். அந்த எதிர்ப்புகளை பயப்படப்படாது, சேலஞ்சிங்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லான சூழ்நிலைகள் மாறி வரும். சில நேரங்கள் எதிர்பாராத நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் செயல்படக்கூடியதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம இருந்துட்டுருப்போம். அப்படி கண்ட்ரோலிங் இல்லாமல் பார்த்து எந்த ஒரு பாயிண்ட்லேயும் நம்ம பண்ணக்கூடிய சரியாக தவறான்னு யோசிச்சு பண்ணிங்கன்னா நிச்சயம் சக்ஸஸ்ஃபுல் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு யார்கிட்டயா பணம் கொடுக்கறது, ஹெல்ப் பண்ணுறது நல்லது தான், தானம் பண்ணுறது நல்லது தான். ஆனால் இவாளுக்கு சரியான ஆளாக சரியான ஆள்கிட்ட நம்ம கொடுக்குறோமான்னு பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெற முடியும். இன்றைய தினத்தில் நல்ல அமோகமான பலன்கள் காத்துன்னு இருக்கிறது, சில விஷயங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக அமையிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். திருமண வரன்கள் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் வரும். ஞானமாக பல விஷயங்கள் யோசித்து உங்களுக்கு கிடைக்கும், அதை அப்படியே செயல்பட்டலைன்னா போதும். அதுமாதிரி பிளாஸ்டிக் சம்மந்தமாக கார்பெண்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதாவது ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க, அந்த கான்ட்ராக்டெல்லாம் எடுத்து பண்ணுறவங்களுக்குலாம் அமோகமான பலன்கள் காத்துட்ருக்கு. மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி அன்பர்களே, நிறைய காரியங்களில் வெற்றி பெற்று ஆகணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, உங்கள் காரியம் ஜெயிச்சிடும். அந்த எதிர்பார்ப்புகள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிடுவேன். அந்த எதிர்பார்ப்புகளில் ஜெயிச்சு தீரக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். கேட்ரிங் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்காக போய் ஒரு வீட்டுக்கு போய் நம்ம சமையல் பண்ணி கொடுத்துடணும், இந்த வேலையில் இருக்கேன், அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல பலன்கள், நல்ல சம்பள உயர்வுகள், நல்ல வேலையில் ஒரு திருப்தி, அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாடு வாய்ப்புகள் காத்துன்னு இருக்கும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். கடகராசி அன்பர்கள் வெளிநாடு பிரயாணங்கள், வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறவா, எனக்கு வருமானம் பத்திரத்திலேயே வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்துருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் மாற்றங்களாக இருக்கும், வெற்றிகள் நிச்சயம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை ஒருபடி உயர்த்தும் அற்புத வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, விருப்பம் போல செயல்படுவில் சில நேரம் எல்லாம் எதிர்ப்பாக பேசுவா, இதுக்கு என்ன இப்படி ஆகிடுத்த, சொன்ன பேச்சையே கேட்க மாட்டேன், இப்படி தான் இருப்பியா இப்படி தான் இருப்பியா. ஆனால் உங்கள் பாயிண்ட்லேருந்து யோசித்தா நீங்கள் பண்ணுறது தான் சரின்னு தோணும். எதையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்குள்ளான யோகங்கள் நிறையா இருந்துட்டுருக்கு. ஒரு கம்பெனி வச்சுட்டு இருக்கோம், புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக் பண்ணிட்டுருக்கவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதுமாதிரி ஷிப்பிங் சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பலன்கள் கூடி வரும். அக்கௌண்டட் ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பரீட்சையில் நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னு ரொம்ப விடாபடியாக உட்காந்து படிப்பில் உங்களுக்கு நிச்சயமாக இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருந்துருக்கும். இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கவங்க வேலைவாய்ப்பு நல்ல மாற்றங்கள், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக மரேன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு நிச்சயம் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி நல்ல நண்பர்கள் மூலமான ஒரு நல்ல
நல்ல புதிய கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியம் வெற்றியடையும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறமாரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த சிவ வழிபாடு, குபேரர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, எல்லா காரியத்தையும் ஜெயிச்சு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை கூடி வரும். தாய் தந்தையர் அவளுக்குள்ளே பார்த்துட்டேன்னா உங்களுக்குள்ளே பெரிய வித்தியாசம். முதல்ல சண்டை பிடிச்சிட்டே இருப்பேன், இப்போ ரொம்ப அன்னோன்யமாக இருக்கேங்கிற ஒரு சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எதையாவது ஃபியூச்சர் பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணுமேங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு செயல்படுவேல் உங்களுக்கு வெற்றிகள் காத்துருக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அவள் கூடமாட இருந்து பார்த்து கவனிச்சுக்கணும். அதேமாதிரி பிரயாணம் பண்ணும்போது ரொம்ப வேகத்தை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள். வழக்கறிஞராக இருப்போ உங்கள் வழக்குகளில் நீங்கள் எடுத்த காரியம் வெற்றியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நிறைய விஷயங்களை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு இது ஒரு பெரிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். உங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜிகள் கூடி வரும். அதே மாதிரி சொந்த தொழில், வேலைக்கு போகிறவங்க சொந்த தொழில் பண்ணவங்க பல ஃப்ரான்ச்சைசிஸ் எடுத்து நடத்தணும்னு நினச்சிட்டுருக்கவங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது. எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காத்துட்டுருக்கு. கேமரா சம்பந்தமாக, ஃபோட்டோகிராஃபர் சம்பந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான வாய்ப்புகளும் புதிய வாடிக்கையாளரும் சேர்ந்து வருவாங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்களே, நல்ல நண்பர்கள் மூலமான நிறைய விஷயங்களில் முன்னேற்றம், அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வாழ்க்கைக்கு உதவுன்னு சொல்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன யாரேனும் சொல்லக்கூடிய ஒரு செய்திகள் கூட நம்ம அதை மாற்றிக்கொள்வது ரொம்ப நல்லது. அதாவது சார், உங்கள்கிட்ட அந்த தப்பு இருக்கும்போது எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி முரண்படுறத விட, ஓ அப்படி தப்பு இருக்கா, இது என்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிற செய்திகளை யோசித்து பார்க்குறது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பண்ணுற மாற்றத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்துறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். இது கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப முக்கியமான விஷயம். கிரிக்கெட்டராக இருக்கிறவங்க, ஃபுட்பாலில் இருக்கிறவங்க, வாலிபாலாக இருப்பாங்க, நான் இந்த ஸ்போர்ட்ஸில் இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக லீடிங் பண்ணிட்டுருக்கேன், பெரிய முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், நான் ஜெயிப்பேனா அப்படின்னு எதிர்பார்த்தவாளுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா சினிமா சம்மந்தமான துறைகளில் கொமேடியனாக இருந்துட்டுருக்குறவங்க, ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகளில் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்குது. அதை அழகாக பக்குவப்படுத்திக்கிறது விசேஷமான பலன்கள். குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா பண வரவுகள் கஷ்டப்பட்டு இருக்கிறவளுக்கு மாறி ஒரு அற்புதமான லாபங்கள் கூடி வர்றதுக்கு, பிறர் யாராக கஷ்டப்பட்டால் நீங்கள் கொடுக்குற அளவுக்கு மாறக்கூடிய அளவுக்கு மாறும். ஆக இன்றைய தினத்தில் அமோக பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் துளாராசி அன்பர்களுக்கு 2 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் பிரத்திங்கர வழிபாடு, பகவதி அம்பாள் வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கும். பழனியாண்டவர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, தெளிவாக ஒவ்வொரு சிந்தனைகளும் உங்களுக்குள்ளே இருக்கும். சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறதன் மூலமாக மிகப்பெரிய தெளிவான முடிவுகள் வரக்கூடியதாக இருக்கும். முந்தியெல்லாம் பார்த்துட்டேன்னா எதையுமே எண்ணிக்கை இல்லாமல் பார்ப்பேன், அப்போ இப்போல்லாம் பார்த்துட்டேன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆனால் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவா சின்ன சின்ன பிரயாணங்கள் புதிய முடிவுகளை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பெற்றவங்க கிட்ட கேட்டு இதாக பண்ணுறது எதுக்குமே ஒரு சாட்சியாக வைத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த காரியத்தை பண்ணுறது, விட்னஸாக வச்சுட்டு அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்கள் இருக்கும். செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்குவா கூடிய சீக்கிரம் அவளுக்கு ஒரு மாறுதலான லைஃப் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் நான் தப்பான வழிகளில் போயிட்டு இருக்கேன், என்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு மாற்றங்கள் நிச்சயம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில பேர் பார்த்துட்டிங்கன்னா திருமண விவாகரத்துக்காக போய் இந்த விவாகர பிரச்சனைகள்லாம் இருந்துட்டுருக்கவளுக்கு அதில் சுமூகமாக மாறி வரக்கூடிய சூழ்நிலைகள் வேறுபடுத்தி கொடுக்கும். வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக. விருச்சிகராசி என்பவர்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க சற்று கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. தனுராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான அற்புதமான தினம் இன்றைய தினம். மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவா முக்கியமான ஏதேனும் ஒரு விஷயம் இருந்தால் ஓரிரு மணி நேரத்தில் கழித்து அந்த காரியத்தை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களுக்கு இருக்கும். பூராட நட்சத்திரம் இருக்கிறவர்களுக்கு வெற்றியை காத்துருக்கக்கூடியதாக. புதிய உடை, அதே மாதிரி புதிய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், புதுசாக தனக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. நினைச்ச காரியத்தை கூடிய சீக்கிரம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். ஐடி சம்மந்தமான துறையில் இருக்கவா, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறையில் இருந்துருக்குவா, லாஜிஸ்டிக்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவா, ஷிப்பிங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கவங்க, ஃபினான்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான பலன்கள் காத்துன்னு இருக்குது. அதேமாதிரி பேங்க் சம்மந்தமான துறைகளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் இல்லை இடமாற்றங்கள் ஏற்படும். தனுராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் இருக்கும். மூல நட்சத்திரத்திற்காக அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வரது விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, தாமதமாக ஒரு சில காரியங்கள் நடந்தாலும் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுங்கிறத எடுத்து பார்த்துக்கணும்.
எங்கள் காரியம் லேட்டாகுது, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோங்க. காரியம் லேட்டாகிறது மூலமாக இன்னொரு காரியங்கள் பிரசாக நடக்கும். ஆக எதுவுமே கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. காலை வேளையில் கொஞ்சம் நிதானமாக ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப வேக வேகமாக இந்த நாட்கள் நகரக்கூடியதாக இருந்துருக்கும். எழுத்து சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவா, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவா, ஹோட்டல் வச்சுருக்கிறவா, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் உண்மையான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு அமோகமான பலன், விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வெஜிடபிள் ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு அருமையான பலன்கள், ஃப்ரூட் ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு, பழமுதிச்சோலை வச்சுருக்கவங்களுக்கு அருமையான பலன், சாக்லேட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்க, பேப்பர் சம்மந்தமான அதாவது ஸ்டேஷ்னரி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்க, இரும்பு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கார்மெண்ட்ஸ், நான் கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கேன், நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கவங்களுக்குலாம் அருமையான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். சில தடைகள்லாம் மாறி கடன் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். மகரராசி என்பவர்களுக்கு பயம் போய் நன்மைகள் பெருகும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான அற்புத தெய்வம், அற்புதமான தெய்வம் நவக்கிரக வழிபாடு விவேக பலன்களை கொடுக்கும். அற்புதமான பலன்கள் கொடுக்கும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, எல்லா காரியங்களும் சுமூகமாக நடக்கும். சில விஷயங்கள்லாம் பெருசாக பூதாகரமாக அப்பா இது இப்படி வரும் அப்படி வரும்னு பயந்து தான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். சாதாரணமாக அந்த காரியங்கள் முடியக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப பொறுப்பெடுத்து அக்கறை எடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து நிறுத்துவதில் நிச்சயமாக அது நல்ல வெற்றிகள் இருக்கும். வேலையாட்கள் ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்புகள். டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா டிக்கெட் புக்கிங் இடம் வச்சுருக்கிறவங்களுக்கு, ஸ்டேஷனரி சம்மந்தமாக பண்ணியிருக்காங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்களுக்கு, நகை சம்மந்தமாக ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் பலன்கள் கூடி வருது. புதியது ஒரு பிஸ்னஸ் எல்லாம் மனசில் தோணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொலிட்டிக்கலாக இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், புதிய பதவி கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய ராசி நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. திருமண வரங்கள் தேடி வரும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவர்களுக்கு தெய்வாதீனமும் மருத்துவ ரீதியாக நினைச்ச காரியங்கள் அமோகமான பலன்கள் இருக்கும். தீராத நோயில் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு அந்த தீராத நோய் தீர்ந்து நல்ல பலன்கள் கூடி வரும். கும்பராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குல தெய்வ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்களே, வரவுகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். சில காரியங்கள்லாம் நினைச்ச விஷயங்கள்லாம் சட்டன்னு நடந்துடும். வருமான வரத்துக்குண்டான வழிகளை தேடுவேன். முந்திலாம் நேரத்தை நிறைய ஸ்பெண்ட் பண்ணல, இப்போ நேரமே ஸ்பெண்ட் பண்ணுறது. இதனால் என்ன பிரயோஜனம், இதனால் என்ன பிரயோஜனம், இதனால் என்ன பிரயோஜனம்னு சொல்லி யோசித்து செயல்படுவேன். இந்த யோசித்து செயல்படக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு மத்தியத்துக்கு மேலே ஒரு நல்ல காரியங்கள், இடம் பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்குறதெல்லாம் யோகங்கள் காத்துருக்கு. மனசில் நினைச்ச காரியங்கள் அப்படியே நடக்க, கனவுகள் பலிதமாகும், நல் கனவுகள் பலிதமாகும். உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிற சில விஷயங்களில் கோவித்து கொண்டது தவிர்த்துக்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கவா ரொம்ப அருமையாக செயல்படுவேன். அந்த அருமையான செயல்பாடுகள் பிறரை கவரக்கூடிய அளவுக்கு, பிறரும் இப்படி நம்ம மாறணுங்கிற அளவுக்கு மாறக்கூடியதாக இருந்துருக்கும். நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரும். நினைச்ச துறைகளில் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. யோசனையாக இல்லாமல் செயல்பாடுகளில் கொண்டு வந்துட்டெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, குபேரர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் 10. அடுத்த ஆன்மீக தகவல். நிறையா பேர் ஆன்மீக தகவலை பார்த்துட்டு கேள்விகள், எங்கே போனாலும் கோயிலுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சார், சார் மகேஷே தான் நீங்கள் சார், உங்கள் ஆன்மீகத்தோடு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நான் யூடியூப்பில் பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், எனக்கு தெரிந்த நண்பர்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் அவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நாம் மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது, பிறருக்கும் அது நல்ல பலன்களை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. இதுதான் இந்த பிறருக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும்போது அந்த புண்ணியமான விஷயம் வந்து நம்மளை ஒரு 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 முன்னேற்றத்தை கொடுக்குமா. எனக்குள்ளே ஒரு திருப்தி எப்போவுமே இருக்குது. நம்ம புதியோகத்தில் பண்ணக்கூடிய நிகழ்ச்சியில் ஒரு திருப்தி எப்போவுமே இருக்குது. என்னென்னா, இன்றைக்கி முதல் ஒரு நபருக்கு இறைவனுடைய விஷயத்தை நான் வந்து அந்த இடத்துல செலுத்தியிருக்கேன். அதாவது ஒரு விதையை போட்டிருக்கேன், அந்த விதை செடியாக வந்து அது மரமாக வந்து அது பழம் கொடுக்கும்போது நிச்சயம் அது நல்ல முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆமாம், இறைவனுடைய நாமத்தை இன்னொருத்தர் சிவாய நமகங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி அவர் சொல்லும்பொழுது அதில் இருக்கக்கூடிய சந்தோஷமே தனின்னு சொல்லலாம். அந்த மாதிரி உங்கள் வழிபாடு நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுத்து அவள் அதை கடைப்பிடிச்சி ஒரு சந்தோஷப்படுற பற்றில அந்த புண்ணியம் நிச்சயம் உங்களை சேர்ந்துன்னு சொல்லலாம். அந்த நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி வெற்றி ஆகிறதுக்குண்டான அற்புதமான ஒரு என்னென்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் தான். ஏன்னா இது ஒவ்வொருத்தட்டியாக சொல்லி அவா இறைவனை வழிபடும் பொழுது அந்த புண்ணியம் நம்மளை வந்து சேரும். சரி, ஒரு நேரில் பார்த்த ஒரு நபர் வந்து எங்கிட்ட கேட்டாங்க, சார் உங்கள் ஆன்மீக நிகழ்ச்சியை நான் பார்த்தோம், எனக்காக ஒரே ஒன்று சொல்லுங்கள், இந்த அகண்டா தீபம், வீட்டில் வந்து தீபம் வந்து டெய்லி காலையில் பெண்கள் சாயந்தரம் பெண்கள் ஏற்றுறோம், இந்த பெண்கள் காலையிலையும் சாயந்தரம் ஏற்றுறது வந்து அகண்டா தீபம், அதாவது எரிஞ்சுட்டே இருக்கக்கூடிய தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டால், அதாவது நைட்டு க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சுவாமி விளக்கணைக்காமல் அப்படியே எரிஞ்சுட்டே இருக்கிறது பார்க்கலாமா. இங்கே நல்லா கவனித்து பார்த்துருந்தேன்னு தெரியும், கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு அணைக்க மாட்டாள், நைட்டு போகும்போது விளக்கு அணைக்கவே மாட்டாள். நைட்டு போகும்போது பார்த்துட்டுனா அகண்டா தீபம்,
கோயிலில் ஒரு சின்ன கேப் இருக்குது. நீங்கள் வடபழனி முருகர் கோயிலில் போனாலும் சரி, எந்த இடத்துல போனாலும் சரி, அந்த கோயிலில் வந்து சின்ன கேப், அதில் தீபம் மட்டும் எரியதை பார்க்க முடியும். கோயிலில் இருக்கிறது பூரா பார்த்தீங்கன்னா அகண்டா தீபந்தான். வள்ளலார் பெருமான் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதின்னு சொல்லி தீபமாக ஜோதியாக மாறியிருக்கார். அந்த ஜோதி அகண்டா தீபம் தான். ஆக வீட்டில் வந்து அகண்டா தீபம் ஏற்றுறதுல தப்பே கிடையாது. இது அப்பாற்பட்டு ஒரு குத்துவிளக்கையோ அல்லது ஒரு காமாட்சி தீபமோ வச்சு டெய்லி வீட்டில் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். ஆக அகண்டா தீபம் அப்படிங்கிறது பார்த்துட்டோன்னா ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக எரியணும்னு அவசியம் இல்லை. சின்னதாக அழகாக பொடி மாதிரி எரிஞ்சாலே ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கும். அகண்டா தீபத்தில் அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. குறிப்பாக பார்த்துட்டோம்னா அகண்டா தீபம் அப்படின்னு பார்த்துட்டோன்னா ஆயுள் பலத்தை காக்கக்கூடியது தான் அகண்டா தீபம்னு சொல்லுவாள். ஆயுள் விருத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். உடல் நோயற்ற வாழ்வை வாழ்கிறதுக்குண்டான அற்புதமான ஒரு அமைப்பு தான் அந்த தீபத்தில் இருக்கிறது. தீபத்தில் இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாரும் பார்த்துட்டோன்னா அறிவியல் ரீதியாக பார்த்துட்டோம்னா இது வந்து வெறும் இருள் நீக்கி அப்படின்னு சொல்லுவாள். அதாவது இருளை போக்கி வெளிச்சத்தை தரக்கூடியதுன்னு தானே எல்லோரும் நினச்சிட்டு இருக்கா. ஆனால் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு மகிமையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பெரிய மகத்துவங்கள் உண்டு. என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த தீபம், அதாவது நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் இல்லையா, அது பேர் எள்ளெண்ணெய்னு சொல்லுவாள். நல்லெண்ணெய், அந்த நல்லெண்ணெயிலேருந்து வரக்கூடிய அந்த தீபத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த சுவாசம் வந்து பார்த்துட்டோம்னா ஹிருதயத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறது. நெய், இந்த நெய் அதாவது பசுவிலேருந்து வரக்கூடிய எல்லாமே ஒரு பெரிய மூலிகை தான். நம்ம பசு நெய் பார்த்துட்டோம்னா அந்த பசு நெய்யினால் ஏற்றக்கூடியது உடல் ஆரோக்கியத்தை பொறுக்கும். அதுமாரி மனம் வந்து ஒரு சாந்தமான நிலையை கொடுக்கறதுக்கு உண்டானதாக இருக்கும். வீட்டில் எல்லாமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜியாக ஃபீல் பண்ணக்கூடியது நெய் தீபம் ஏற்றி பார்த்தோன்னா உங்களுக்கே அது புரிய வரும். ஆக தீபத்தை வந்து வெறும் பூஜைக்காக மட்டும் இல்லாமல் அறிவியலாக ஒரு சயின்ஸாகவே இருக்கும். இது வந்து ஆக்சிஜன் பியூரிஃபை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன் பியூரிஃபைனா என்னென்னா கெட்ட அணுக்கள், கெட்ட ரீதியாக இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாலாம் அழிக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி வந்து இந்த தீபத்துக்கு வந்து உண்டு அப்படின்னு சொல்லுவாள். அதுதான் எல்லா மங்களங்களும் கூடி வரக்கூடிய அற்புதமான சக்தி தீபத்தில் இருக்குது. அகண்டா தீபத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. வீட்டில் அகண்டா தீபம் ஏற்றுறது ஆயுள் ஆரோக்கியத்தை பெருக்கும், நோயற்ற வாழ்வை வாழ வைக்கிறதுக்குண்டான அற்புதமான சூழ்நிலைகள் வரும். அகண்டா தீபத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி ஆக இன்றைய தினத்தில் தீபத்தை பற்றி அவர் அம்மா வந்து எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி சொல்லுங்கள் சார்னு சொன்னால் அதை தான் இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம், கேட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொரு ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை நம்ம நேரம் நல்ல நேரம் ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் 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 முருகா, வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். நன்றி, வணக்கம்.